நார்மலாக வந்து நம்ம ரெய்த்தா பண்ணுறதுக்கு கெட்டி தயிர் எடுத்துப்போம். அதுக்கு பதிலாக இந்த தயிரை வந்து இது மாதிரி வெள்ளை துணியில் வந்து வடிகட்டி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுறோம். என்னதை பண்ணுற தயிர் இருக்குதுதான் தயிரை வந்து கெட்டி தயிரா இருந்தா கூட அது இது மாதிரி ஒரு துணியில வடிகட்டினா தண்ணி எல்லாம் போயிடும் இல்லையா. அப்புறம் இது போல கெட்டி பேஸ்ட்டு அதை எடுத்துக்கிறேன். எங்கள் ஊர் தயிர் இவ்வளோதான் நல்ல, உங்கள் ஊரில் நல்லா இருக்கும். இந்த ஊரில் இதுதான் கிடைக்கிது, என்ன பண்ணுறது, ஸ்ரீரங்கத்துலேயும் இவ்வளோதான். இதை கொஞ்சம் நாளை முன்னாடியே வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் திடீர்னு நினச்சிருந்தேன். சரி, இதே போல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து இன்னும் கெட்டியாக வரும். இன்னும் தண்ணி வெளியில் போனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கெட்டியாக இருக்கும் இல்லையா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே பண்ணிவிடுங்க, அதான் பெஸ்ட் இல்லையா. ஆமாம், அரை மணி நேரம் முன்னாடி. அதுவும் உங்கள் ஊரில் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டடு இது கிடைக்கிறது இல்லையா, யோகர்ட்டு. அதை வந்து ஃப்ளேவர் இல்லாமல் வெறும் யோகர்ட்டு, அதை இது மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, இதை எடுத்துட்டாச்சு. அப்புறம் அது தோணுங்கிறதெல்லாம் வந்து சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள். சாட் மசாலா, சாட் மசாலா எங்கே இருக்கு? இதான் இதுதான் சாட் மசாலா. சாட் மசாலான்னு கிடைக்கிது, கிடைக்கிறது சாட் மசாலா. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு. சாட் மசாலா கொஞ்சம் போடணும், மிளகுத்தூள். மிளகுத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. பூண்டு, சாட் மசாலா ரொம்ப போட்டுறாதீங்களோ, அதுவும் காரமாக இருக்கும். காரமாக இருக்கு. ஒரு கால் ஸ்பூன் கால் தயிருக்கு தக்கன மாதிரி. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், துருண்டு மிளகா, துருண்டு ஒரு சிட்டிய மிளகாத்தூள் அந்த கலருக்காக. அப்புறம் உப்பு தேவைக்கேற்ற, அவ்வளோதான் போகிறோம். உப்பு, அப்புறம் இதை வந்து நல்லா கலந்துடணும். கல அப்புறம் அதில் கொத்தமல்லி தழை போடணும், கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வெள்ளரிக்காய் திருவி போடலாம், ஆர் கேரட்டு திருவி போடலாம், எதை வேணாலும். வெங்காயம் போடலாம். வெங்காயம் வந்து அது நார்மல் ரைட்ட மாதிரி ஆகிடும். கேரட்டு ஆர் வெள்ளரிக்காய் திருவி போட்டு அவ்வளோதான். இது கழுகுலாம் தாளிச்சு கொட்டவே வேண்டாம். இவ்வளோதான், இது வந்து சிம்பிளாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு பேர் என்ன? ஸ்பைசி ரைத்தா. ஏன்னா இந்த மசாலாலாம் போடுறோம்ல, அப்படி மசாலாலாம் ஸ்பைசி ரைத்தா. ஸ்பைசி ரைத்தா பண்ணி பாருங்க. வெஜிடபிள் ரைஸு, புலாவு, பிளெயின் ரைஸு, ஏதாவது ஜீரா ரைஸ் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் நெய் சாதத்தை கூட பண்ணி சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு. அவ்வளோதான், ஸ்பைசி ரைஸாக பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.